இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியே உள்ள போ. நீ எந்த வசனத்தை எடுத்தாலும் சிலுவையில் நான் முடிச்சதை பார்த்து அப்புறம் உள்ள போ. புறவாசல் வழியாய் வருகிறவர்கள் கல்லரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கார்கள். நீ ஆயத்தமான பரலோகத்துக்கு போயிருவ, தப்பு. நீ பரலோகத்துக்கு போக போற, அதனால ஆயத்தமா. வருவாங்க மராமாத் ஒபதியா அப்படின்னு 27 வசனம் வரைக்கும் பேரா வருது. நான் எது கண்டி இவங்க பேர்லாம் யாரு கேட்டது? கர்த்தர் சொல்ற முத்திரை போடப்பட்டவர்கள் நாமங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது நான் எழுதி வச்சிருக்கிறேன்னா, எவன் பேர்லாம் முத்திரை இருக்கோ அவன் பேர்லாம் ஜீவ புத்தகத்துலையும் இருக்கு. உன் பேர் உனக்கு இங்க நான் முத்திரை போட்டுட்டேன்னா என்ன அர்த்தம்னா, அங்க ஜீவ புத்தகத்துல லெட்ஜர்ல உன் பேரை நான் ஏத்திட்டேன்டான்னு அர்த்தம். ஸோ விசுவாசியான போது நான் முத்திரை போடப்பட்டேன்னா என்ன அர்த்தம்னா, என் பெயர் ஜீவ புத்தகத்தில் ஏற்றப்பட்டது. அதான் லூக்கா 10:20 வாசிப்போம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக. உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக. நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக. பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக. இருக்கிறதற்காக எழுத போறேன்னாரா எழுதிட்டேன்னாரா? ஆல்ரெடி இட் இஸ் ரிட்டன். எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். பக்கத்து பாசல் உங்கள் நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏமா தானே பக்கத்தில் யாராவது ஒரு பாசல் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு ஆயத்தமாங்கிற கேள்வி சரியா தப்பா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு நீ ஆயத்தமா? சரியா தப்பா? ஆ, இவங்க சொல்கிற பாணியில் தப்பு, ஆனால் பைபிள் சொல்கிற பாணியில் ரைட்டு. நீ போக போகிற அதனால் ஆயத்தமானு கேட்குறாரு. புரியுது? அமெரிக்காவுக்கு போகிறீங்க நாளைக்கு, இன்னைக்கு கேட்போம்ல ஆயத்தமா? பேக் வாங்கிட்டியா? எல்லாத்த பேக் பண்ணிட்டியா? வெயிட் பார்த்துட்டியா? ஆயத்தமா? ஆயத்தமா? அப்போ நீங்கள் ரெடி, உங்களுக்கு விசா கிடச்சிருச்சு, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதனால் ஆயத்தமா? கை தருங்க சார். எவ்வளோ நல்ல வார்த்தை எடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருக்கீங்க. இவன் என்ன சொல்லிட்டான், பேக் வாங்கிட்டியா? பேக்லாம் இருந்தால் தான் பரவ நீ பரவத்துக்கு போக முடியும், இது அமெரிக்காவை போக முடியும். நான் சொல்லி நான் 4 பேக் வாங்கிட்டு வரேன், அமெரிக்காவில் விட்டுரு வாங்கலான்னா. 150 வருஷம் இருந்தால் தான் க்ரீன் கார்டுன்ட்டான். யார்? ட்ரம்ப் சொல்லிட்டாப்புல. 150 வருஷம் இருந்தால் க்ரீன் கார்டுன்னு. இப்போ என்ன பண்றது, க்ரீன் கலரில் பேச விசிட்டிங் கார்டு அடிச்சிருவேன் டெம்பிள். அப்போ என்கிட்ட பேக்லாம் இருக்குன்றனால நான் எங்கே போயிட முடியாது? அமெரிக்கா போய் ஆயத்தம் இருக்குல்ல. ஆயத்தத்தின் அடிப்படையில் உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாது. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டபடியினால் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆவியானவர் ஏன் என்னை ஆயத்தப்படுத்துகிறார்? காரணம், எனக்கு விசா கன்ஃபார்ம் ஆயிருச்சு, எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதெல்லாம் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். இது நீ வந்து எப்பவுமே இந்த பிரசங்கி எல்லாம் புறவாசல் வழியாவே வருவாங்க. இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியே உள்ள போ. நீ எந்த வசனத்தை எடுத்தாலும் சிலுவையில் நான் முடிச்சதை பார்த்து அப்புறம் உள்ள போ. புறவாசல் வழியாய் வருகிறவர்கள் கல்லரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கார்கள். நீ ஆயத்தமான பரலோகத்துக்கு போயிருவ, தப்பு. நீ பரலோகத்துக்கு போக போற, அதனால ஆயத்தமாகும். ஆகவே நெகேமியா முத்திரை போடப்பட்டவர்கள் பெயர்களை எழுதுகிறான் என்றால், சர்வபலமுள்ள தேவன் இந்த பூமியில யாருக்கெல்லாம் முத்திரை போட்டிருக்கிறாரோ, எவன்லாம் ரட்சிக்கப்பட்டானோ அவனுக்கெல்லாம் முத்திரையை போட்டு, முத்திரை போடப்பட்டவன் பேர் எல்லாம் இனிஷியல் மாறாம அங்க எழுதி வச்சிருக்கிறார். நோ மோர் டவுட். இன்னைக்கு செத்தீங்கன்னா
நாளைக்கு பரலோகம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நாங்க ஏற்கனவே பரலோகத்துல இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்துல இருக்கிறோம். ஆமென். உயிரோட இருந்தா பரலோக ராஜ்யம், செத்தா பரலோகம், அவ்வளவுதான். நோவா பிழைக்குள்ள வந்துட்டீங்களா? நீங்க ஓட்டணுமா பிழைய? அவரே ஓட்டுவாரா? காத்து தானே கூட்டிட்டு போச்சு. காத்து யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன மலையில நின்னுச்சு? அரராத் என்றால் பரிசுத்த ஸ்தலம் என்கிற அர்த்தம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப இந்த 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 பேழை எங்க போய் நிக்குது? அப்படித்தான் இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த இயேசுன்ற பேழை உங்களை பரலோகத்துல கொண்டு போய் அப்படியே லேண்ட் பண்ணிடும். சங்கரதங்க கை தருங்க. ஒருத்தருக்கு ஆமே ஆமே. நீ ஓட்ட வேணாம், நீ வந்து என்ன கரிபியன் என்ன பைரட்ஸ் எதுவும்னா அது மாதிரி நீ வந்து கப்பல்லாம் ஓட்ட வேண்டாம். நோவா பிள்ளையில கிடையாது. ஏன்னா ஆவியானவர் எங்கேயோ கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டும், அங்கே சேர்ப்பார். ரிலாக்ஸ்டாக இருங்க, கொஞ்சம் சாஞ்சு உட்காருங்க. ஆமே, உங்கள் மேலே முத்திரை போட்டாச்சு, தைரியமாக போங்க. உசுரோடு இருந்தால் பரலோக ராஜ்யம், செத்தா பரலோகம். எனக்காக செலுத்த வேண்டிய கரையம் கொடுக்கப்பட்டது. எனக்கு முத்திரை போட்டு என் நாமத்தை ஜீவ புத்தகத்தில் தேவன் ஏற்றியிருக்கிறார். ஸோ இதுதான் முத்திரையோட பர்பஸ்ஸு. ஸோ இந்த முத்திரையுடைய பவர் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல ஆசீர்வாதங்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கிறோம்.